ஹலோ, டீச்சர் இருக்காங்களா? நாங்க தேர்வு துறையில இருந்து கூப்பிடுறோங்க. என்ன சப்ஜெக்ட் எடுக்கறீங்க நீங்க? மேக்ஸ். எந்த கிளாஸுக்கு எடுக்கறீங்கம்மா? இப்ப இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வெளில வந்திருக்கு பாத்தீங்களா? மாணவர்களுக்கு சிறார் சிறுமியார் இருக்காருங்கல்ல, சிறார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ப்ளூ பிரிண்ட் எல்லாம் முதல்ல ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு துறை கால். பேப்பர் பேனா இருக்கா? சில கணக்கு வழக்குகள் நம்ம பாக்கணும். பத்தாவது வகுப்புலயே உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கிற கணக்கு துறை இது. செட்ஸ் ஈஸியா? செட் லாங்குவேஜ் தானே? சரி, வேற என்ன? மேட்ரிக்ஸ் ஈஸி, பட் அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சா ட்ரிக்னோமெட்ரி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் புரிஞ்சுக்க முடியல அவங்களால. அரித்மோமெட்ரி எது சார்? அரித்மோமெட்ரி அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அது கொஞ்சம் கஷ்டம் தானா? வெக்டர் அல்ஜிப்ரா சார், நீங்க 12th சொல்றீங்க சார். வெக்டர் அல்ஜிப்ரா 12th இல்லமா, 10th ல இன்ட்ரோடக்ஷன் டு தி சிலபஸ் ஆஃப் வெக்டர்ஸ் அல்ஜிப்ஸ் அப்படி இருக்குல்ல, அத நீ எடுத்துக்கிங்களா? இல்ல சார். சரி, நான் சில கேள்விகள் கேக்குறமா, அத நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். 7x + 2ab 7x + 2ab +3c 47b 47b +29c +29c -1c -1c = what? 7x + 2ab sir. 7x + 2ab +47a -29c = what sir? 1c 3c சொல்லுங்க. உங்களுக்கு எந்த சம் either or ஆப்ஷன் இருக்கு தெரியும்ல பப்ளிக் எக்ஸாம்ல? Who invented zero? இந்தியன் தான் சார். Yeah, Indian only. Indian is a very nice national award and all win, no? Yes, sir. You know, Indian national award coming. Telephone Manipal. Yes, sir. தெரியலையா? சரி, விடுங்க. உங்களுக்கு முதல்ல பாட புகட்டல் இருக்கும்போதுதான் எங்களுக்கு முதல்ல குழந்தைகளுக்கான திகட்டல் வரும். ஓகே சார். சரிங்களா? பித்தாகோரஸ் தியரம் வந்து இந்த அலி சிலபஸ்ல வருதா இல்லையா? ஒரு செங்கோண முக்கோணம் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். எக்ஸாக்ட்லி, இதே நான் சொல்றேன் பாருமா, இதான் நவீனத்துவம். சரியா? ஓகே சார். எழுதிக்கோ அப்படியே. செங்கோண முக்கோணத்தில் முக்கோண திரிகோணத்தில் ஏவியும் பியும் சியும் வைத்து அரக்கோணத்தில் ஏறி அரக்கோணத்தில் ஏறி மரக்கோணத்தில் இறங்கி தலக்கோணத்தில் முடிந்தால் பல கோணங்களில் வருவதுதான் பித்தாகோரஸ். ஒரு செங்கோண முக்கோணத்தில் முக்கோண திரிகோணத்தில் ஏபிசியையும் வைத்து அரைக்கோணத்தில் எழுதி மரக்கோணத்தில் இறங்கி பல கோணங்களில் முடிவதுதான் பித்தாகோரஸ். நான் சொல்ற ஃபார்முலேஸ் எழுதிக்கோணி. சொல்லுங்க சார். 7 ஆப்சி +biopsy +biopsy = autopsy +topsy 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 +jiva = ஜீவா ஸ்கொயர் பயா ட்ரையாங்கிள் தெரியும்ல உனக்கு? ஜீவா ஸ்கொயர் ட்ரையாங்கிள் = ஃபண்டமெண்டல் ரெக்டாங்கிள். புரிஞ்சுதா? ஃபண்டமெண்டல் ரெக்டாங்கிள். சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா தெரியும்ல உனக்கு? தெரியும் சார். சரி, சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா சொல்றேன், குழந்தைங்க கிட்ட அதை சொல்லிவிடு. சரியா? சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா = ஆல் பீட்டா. ஆல் தீட்டா. ஆல் தீட்டா பிளஸ் மைனஸ் தீட்டா = பிளஸ் மைனஸ் தீட்டா = தொட்ட பெட்டா. சார், தொட்ட பெட்டா. தொட்ட பெட்டா. சரிம்மா, டிவிஷன் தெரியுமா உனக்கு? டிவிஷன் தெரியும் சார். நாளை காலால் பெருக்குக சார். நாளை காலால் பெருக்குதுன்னு சொன்னீங்க. ஆமா, நாளை காலால் பெருக்கினால் என்ன வருது? ஒன்னால் பெருக்கினால் நாளை. ஒன்னை நாளால் பெருக்கினால் நாளு. நாளை பெருக்கவே இல்லை என்றால் அதேதான் வரும். இல்ல, அசிங்கமா வரும். பெருக்கவே இல்லைன்னா சுத்தமாவே இருக்காது. ஓகேவா? ஓகே, இது மாதிரி சில நகைச்சுவை உணர்வோட நீங்க பாடம் சொல்லி கொடுக்கணும். ஓகே சரிங்க சார். நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேங்க. இது போட்டிருக்காங்க எக்ஸாம் டியூட்டி, அதுக்குதான் கால் பண்றாங்க. அதே சமயத்துல நீங்க பண்ணுவோம், அதுதான் நிஜமான கால் நினைக்கிறேன்.